ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு இதுக்கு என்ன காரணம், இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு எளிமையான ஒரு தீர்வு இருக்கா, இது நிரந்தர தீர்வாக இருக்குமா அப்படின்றத பற்றி இந்த காணொலி மூலமாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. பெரும்பாலும் இது ஆண்களை அதிகமாக பாதிக்குது அப்படின்ற தகவலும் இருக்கு. ஸோ எதனால ஃபர்ஸ்ட் மிக முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து இந்த பொடுகு. இந்த பொடுகு தொல்லை இருந்துச்சுன்னா இந்த தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்த இடத்துக்கு பரவும், முடி உதிர்தல் பிரச்சனையும் சேர்ந்தே இருக்கும். ஸோ அப்போ இந்த பொடுகுக்கு என்ன காரணம், பொடுகு வர்றதுக்கு என்ன காரணம்னா ட்ரைனஸ் தான் காரணம். நீங்கள் தலையில் ஆயில் வந்து சரியாக அந்த ஸ்கால்ப்பில் படாமல் அப்ளை பண்ணுறது, இல்லை ஆயிலே அப்ளை பண்ணாமல் இருக்கிறது, அல்லது ஏசியிலே முழு நேரம் இருக்குது ஆயில் அப்ளை பண்ணாமல் அந்த நாள் பூரா இருக்கிறது. ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் ஆயில் வைப்பாங்க, மற்ற நாள் வைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரைனஸ்க்கு வந்து காரணம். அப்போ அந்த ட்ரைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பொடுகு தொல்லை வரும். ஒரு சில பேர் ஹேர் டை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஹேர் வந்து ட்ரை ஆகி அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கின்னுக்கும் குடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் குடல் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்கின் வந்து சுத்தமாக இருக்கும். ஸோ ஸ்கின் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த தலையில் அதிகமாக வேர்க்கும் இல்லையா, ஸோ அப்படி ஏற்படும் போது ஸ்கின் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது உங்கள் ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருந்தாலோ குடல் சுத்தம் இல்லாமல் இருந்தாலோ கிருமிகள் உண்டாகி ஸோ அதன் மூலமாக அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள். இந்த ஒரு ஹெல்மெட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் 10 பேர் இருக்கு, ஏன்னா 10 பேர் மாற்றி ஒரே ஹெல்மெட்டை போட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சிலருக்கு இந்த பாதிப்புகள் வர சான்சஸ் இருக்கு. தலை அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும், போகவே போகாது. ஒரு சிலர் வந்து பெட்ஷீட்டு இந்த பில்லோ இதெல்லாம் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3-4 பேர் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு பாக்டீரியா தொற்றுனாலையோ இல்லை பூஞ்சை தொற்றுனாலையோ உங்களுக்கு அந்த அரிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அது பரவவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி தலையில் ஏற்படக்கூடிய அரிப்புக்கு காரணங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்கான தீர்வு என்ன, ஸோ காரணங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு தலையில வந்து அரிப்பு வந்து வந்துருச்சு, அது முழுவதுமா பரவிட்டே இருக்கு, நாள் பூரா அரிச்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கு தீர்வு உண்டு அப்படின்னு கேட்டா, இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள்னால இதுக்கு வந்து தீர்வு உண்டு. இது எல்லாரும் வீட்லயும் இருக்கக்கூடிய பொருள் தான். இதை வந்து நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனது நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மெத்தடை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இதுல இருக்க தீர்வுகள் வந்து எளிமையா கிடைக்கும். அப்படி நான் ஒரு 2 மெத்தட் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அது கேட்டுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது என்னென்ன மெத்தட் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தயம். வெந்தயம் ஏன் யூஸ் பண்ணணும், வெந்தயத்துக்கும் தலையரிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் வெந்தயமும் வெந்தயத்தோட மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து நிக்கோட்டினிக் ஆசிட் அப்புறம் ரெசித்தலின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை இல்லாமல் வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வறட்சியாக விடாமல் ஒரு மாய்ஸ்சர் இருக்க தன்மையை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதனால ஸ்கின் ட்ரைனஸ் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். இதனால வெந்தயம் வந்து மிக முக்கியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம்னா வெந்தயத்தில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நிறையவே இருக்கு. ஸோ உங்களுக்கு பூஞ்சை தொற்றுனால வரக்கூடிய அரிப்புகளையும் பாக்டீரியல் பாதிப்புனால வரக்கூடிய அரிப்புகளையும் தடுக்கும் வல்லமை வந்து இந்த வெந்தயத்துக்கு உண்டு. ஸோ இதனால நம்ம வெந்தயம் வந்து பயன்படுத்துகிறோம். தலையினுடைய அரிப்புக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இதை அமையும். சரி, வெந்தயம் நம்ம பயன்படுத்துகிறோம், இதை எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், அந்த 2 மெத்தட் என்னது, ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த வெந்தயத்தை வந்து பயன்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அடுப்பில் வச்சு இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வந்து ஹீட் பண்ணுங்கள். அதே சமயம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் எடுத்துட்டு இதில் தேங்காய் எண்ணெய் போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ண போகிறீங்களோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம், இல்லை 2 நாளைக்கு சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி காய வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாத்திரத்துக்கு நடுவில் இதை வைங்க. மூழ்காமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த தண்ணி ஹீட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து ஹீட் பண்ணி வெந்தயத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து எடுக்க போதும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி வந்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணி தனியாக இந்த எண்ணெயில் இருக்க வெந்தயத்தை வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான், இந்த எண்ணெயை அப்ளை பண்ண போகிறோம்.
அப்ளை பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து தலையில ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்லா வந்து இதை அப்ளை பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் அரிப்பு இருக்க இடம் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து குளிச்சிருங்க. இது எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னா வாரத்துல 2 முறைகள் வந்து நீங்க பண்ணலாம். டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை, வாரத்துல 2 நாள் வந்து நீங்க இதை பயன்படுத்தலாம். இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட்லையும் வெந்தயமே தான் எடுக்க போறோம். ஸோ இது நிறைய பேர் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இது என்ன அப்படின்னா வெந்தயத்தை எடுக்கிறோம், வெந்தயத்தை ஊற போடுறோம், ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் ஊற போட்டுறோம். ஊற போட்டுட்டு தண்ணியை வடிச்சிருங்க, வடிச்சு வெந்தயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை எடுத்து மிக்சியில போட்டு அது கூட தயிர் ஊத்தி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா விழுது மாதிரி அரைஞ்சிரும். ஸோ அரைச்சதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இதில் கலந்துக்கலாம், வேண்டுமென்றால் கடலை மாவும் நீங்க கலந்துக்கலாம். கலந்து நாளையும் மிக்ஸ் பண்ணி தலையில உங்களுக்கு எந்த இடத்துலலாம் அரிப்பு இருக்கோ இல்ல ஸ்கால்ப் பூராமோ நீங்க அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 1 மணி நேரம் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த 2 மெத்தட் தான், இந்த 2 மெத்தட் மிகச்சிறந்த மெத்தட். இதுவும் வாரத்துல 2 தடவை யூஸ் பண்ணா போதும். ஸோ இப்படி நீங்க பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு தலையில இருக்கக்கூடிய அரிப்பு காணாமவே போயிடும். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்து அடிக்கடி வந்து அந்த சுரிதல்ல இருந்து உங்களுக்கு அந்த புண்கள் ஆகி வலி ஏற்படும், ஸோ அதெல்லாம் வந்து படிப்படியா குறைஞ்சு 3 மாசத்துல கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு இந்த அரிப்பு பிரச்சனை முழுவதுமா வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அரிப்புன்றது உங்க தலையில இருந்து முழுவதுமா போயிடும். இது நிறைய பேர் பயன்படுத்தி ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் இந்த 2 மெத்தடும். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்திட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.